நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாதரட்சை பற்றி, பெரியவருடைய பாதரட்சை பற்றி நேற்று பேசியதனுடைய ஒரு தொடர்ச்சி இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பாதரட்சைகளை பெரியவர், அதாவது குருநாதர்கள் எதற்கு தெரித்துக் கொள்கிறார்கள், அந்த பாதரட்சைகள் எப்படி நம் வீடுகளில் இருந்தால் அவர்களே இருப்பது போல், இதையெல்லாம் நான் நேற்று வந்து தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் விளக்கினேன். இன்று அதனுடைய ஒரு தொடர்ச்சி. இன்றைக்கு நான் சொல்ல போகிறது வந்து அனந்தலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். பெரியவருடைய பாதரட்சைகள் மட்டுமே எங்கே இருக்கிறது, யாருடைய வீட்டில் இருக்கிறது, அவர்கள் அதை எப்படி வணங்கி வழிபடுகிறார்கள் என்பதை ஒருவர் தொகுத்து எழுதி புத்தகமாக போட்டிருக்கிறார். அந்த புத்தகம் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை வாசித்து நான் தெரிந்து கொண்ட விஷயங்களைத்தான் இன்றைக்கு இந்த சபையில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுமே, நல்ல விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் எனக்கு வந்து சட்டுன்னு இப்போ அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் எழுதின ஒரு பேர் எனக்கு நினைவுக்கு வரல. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் அவரை நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் மூலமாக தானே இந்த தகவல்கள் தெரிய வந்தது. ஆகையினால் இந்த தகவல்களுக்கு பின்புலத்தில் அவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கும் பெரியவருடைய அனுகிரகம் போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சரியான விஷயம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த அனந்தலக்ஷ்மி என்பவர் தன்னுடைய, அவருடைய தாத்தா வந்து நாராயணசாமி ஐயர். இவர் வந்து முத்திராதிகாரி, அதாவது அது ஒரு மடத்தில் அது ஒரு பட்டம். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இவர் வந்து ரொம்ப பெரியவர் பால் ரொம்ப பெரிய பக்தி கொண்டவர், ரொம்ப வைத்தீகமானவர், விரதங்களை எல்லாம் தவறாமல் அனுஷ்டிக்கின்றவர், மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்கின்றவர், வீட்டில் தினமும் பூஜை செய்துவிட்டு பூஜை பிரசாதத்தை சாப்பிட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் உணவு அருந்துவது என்பதை ஒரு பழக்கமாக கொண்டிருப்பவர். ரொம்ப முக்கியமாக என்னன்னாக்கா, வேளை தவறாமல் சாப்பிடுவார். அடுத்தது சரியான நேரத்திற்கு உறங்க சென்று விடுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்மை விட்டு வெகு தூரம் போய்விட்ட ஒரு விஷயம் இதெல்லாம். யாருமே வந்து குறித்த நேரத்திற்கு உணவு அருந்துவதில்லை. இப்போ காத்தால 8:30 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு, 7 மணிக்கு டின்னர், இப்படி அந்த நேரத்தில் மிகச்சரியாக சாப்பிடுவது என்பது இன்றைக்கு இல்லவே இல்லை. இரவு எப்பொழுது வேண்டுமானாலும், மதியம் எப்பொழுது கேட்டால், எனக்கு நிறையா வேலை, எனக்கு நான் அந்த நேரம் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் என்ன பண்ணுறது என்று அதற்கு 1000 சால்ஜாப்புகள் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். அடுத்தது சந்தியாவந்தனம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் பிராமணர்களை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டது. யாரோ வெகு சிலர் மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்பவர்களை இன்றைக்கு பார்ப்பது என்பதே நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமாகிவிட்டது. இது வந்து நான் வந்து பிராமணர்களுக்கு மட்டுமோ இந்துக்களுக்கு மட்டுமோ அல்ல, உலகம் முழுக்க இன்றைய விஞ்ஞானமயமாக்கலிலே வந்து பலரும் தங்களுடைய பக்தி நெறிப்பாட்டிலே இருந்து விலகி விடுகிறார்கள். 5 வேளை தொழுகின்ற இஸ்லாமியர்கள் கூட பலர் வந்து இன்றைக்கு தொழுவதை விட்டுவிட்டார்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையானால் சர்ச்சுக்கு போகின்ற பழக்கம் கொண்டவர்கள் கூட மாதத்திற்கு ஒரு முறை போகின்றவர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை வந்து அப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறையாக, உடம்புக்கான வாழ்க்கை முறையாக, உடல் நலங்களை மட்டுமே மையப்படுத்தின வாழ்க்கை முறையாக, மனநலங்களை பற்றி சிந்திக்காத ஒரு வாழ்க்கை முறையாக ஆகி கொண்டிருக்கிறது. இது தப்பு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று காதை திருகி நமக்கு நல்ல வழி காட்டுவதற்கு காஞ்சி மகான் போன்ற நிறைய மகான்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிறார்கள், மகான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு நல்ல நெறிகளை, இப்போ விஜயேந்திரர் இருந்து கொண்டு பெரியவர் விட்ட இடத்திலே அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மகாபெரியவர் எப்படியெல்லாம் நடப்பாரோ, அவர் எப்படியெல்லாம் எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாரையும் சந்திப்பாரோ, அப்படி இன்றைக்கு விஜயேந்திர பெரியவர் அவர்கள் எல்லாரையும் சந்தித்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதனால்தான் இன்றைக்கு ஒரு ஓரத்தில் இந்த விஷயங்கள் பட்டு போகாமல் இருந்து இதையெல்லாம் என் போன்றவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முத்திராதிகாரியான தாத்தா நாராயணசாமி ஐயர் வந்து இவ்வளவு தீவிரமானவர் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இன்றைக்கு தொலைக்காட்சி பார்ப்பது, குறிப்பாக சீரியல் பார்ப்பது, திரைப்படங்கள் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக போய் பிள்ளைகள் படிப்பது என்பது ரொம்ப குறைந்து, அவர்களை படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக ஒரு விஷயமாக இருக்குது. அந்த காலத்தில் இதை இதே போல் பிரேயர் இருந்தது. இன்றைக்கி டிவினாக்கா அன்றைக்கி வந்து சினிமா, அன்றைக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்துடுது ஊருக்குள்ளே அப்படின்னு சொன்னாக்கா உடனே போய் அதை பார்த்துட்டு வருது, அதை உட்காந்து மணிக்கணக்கில் பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. இது இதை வளர விட்டால் நல்லதில்லை அப்படின்னு நினச்ச
நம்ம தாத்தா இந்த நாராயணசாமி இருக்கார் இல்லையார், அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பேத்தி அனந்தலட்சுமியை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுற தெரியுமா, எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் போய் இனிமேல் நாங்கள் வந்து சினிமா பார்க்க மாட்டோம் அப்படின்னு எழுதி அவகிட்ட கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாள். உடனே என்ன தாத்தா இது, யாராவது இப்படியெல்லாம் எழுதி கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி. அவர் வந்து அந்த அளவுக்கு அழுத்தமாக, அதாவது உங்கள் கால நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் மறைமுகமாக சொல்கிறார். அவர் வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார். இப்போ அனந்தலட்சுமியோட அப்பா, அதாவது தாத்தா நாராயணசாமி ஐயரோட பிள்ளை வந்து கிருஷ்ணன். இந்த நாராயணசாமி ஐயர் வந்து பெரியவரை பார்க்க போகும்போது கிருஷ்ணன் கூட போவார், ஆனால் மௌனமாக இருப்பார், பேச மாட்டார். நாராயணசாமி ஐயர் தான் பேசுவார். ஒரு சமயம் இந்த சீதாலட்சுமியும் அப்பா இவங்க எல்லோரும் ஒன்றா போயிருக்காங்க. அந்த அனந்தலட்சுமி தான் சொல்கிறாங்க. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, ஒரு சமயம் நானும் போனப்போ தேங்கி தேங்கி நின்ற என்னுடைய அப்பாவை பார்த்து பெரியவா என்ன பண்ணா சட்டுன்னு கிட்டவா என்று சொல்லி அழைத்து தான் தரித்திருந்த பாதுகையை அப்படியே எடுத்து கையில் கொடுத்தார். அது பட்டு துணி சுற்றி இருந்தது, இந்தா இதை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்பா கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராமல், அதாவது குருவே தூக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அதாவது குரு என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, நீ விரும்புகிறியோ இல்லையோ நான் உன் கூட என்றைக்கும் இருப்பேன் என்று சொல்லுவதற்கு சமம். அடுத்தது, இதை வாங்கி கொண்டு அன்றைக்கு ஸ்ரீமடத்தில் பிக்ஷாவந்தனம் டெய்லி தினந்தோறும் நடக்கும். பிக்ஷாவந்தனம் என்பது சன்னியாசிகள் பிட்சை பெற்று தங்களுடைய உணவை உண்ண வேண்டும், தங்களுக்குன்னு வைத்து கொண்டிருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் இன்றைக்கி வீட்டில் ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும். ஆனால் சன்னியாசிக்கு இப்போ எனக்கு பசிக்கிறது, இன்றைக்கி நான் என் உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார், பிட்சை, அது பௌதி பிக்ஷாந்தேகி என்று பிட்சை கேட்டு வாங்கி சாப்பிடணும். இந்த பிட்சையை வந்து மடத்தில் வந்து ஒரு வழக்கமாக பிக்ஷாவந்தனம், அதில் வந்து பக்தர்கள் பங்கேற்கலாம். என்னுடைய நான் இன்றைக்கு பெரியவருக்கு பிட்சையிட விரும்புகிறேன் என்று சொல்லி அதுக்கு ஒரு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ட்டுருக்கு. அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். மடத்தினுடைய பிக்ஷாவந்தனம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் யானை மேலே தங்க பாத்திரத்தில் தேன், அந்த தேனை கொண்டு வருகிறார்கள். அதில் பெரியவர் வந்து பிட்சை கொடுத்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை முக்கி எடுக்கிறார். அதை இந்த அனந்தலட்சுமி என்பவர் வந்து பார்த்துருக்காங்க. அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து கண்கொள்ளாத காட்சி. அடுத்தது, என்னுடைய தாத்தா வந்து ஒரு நித்திய அக்னிஹோத்திரம் செய்பவர், தினந்தோறும் காத்தால் வேள்வி செய்வதுன்ற அர்த்தம், நித்திய அக்னிஹோத்திரி. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார், அவருக்கு மாத பென்ஷன் வரும் 150 ரூபாய். அன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை, இன்றைக்கு அதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு சமமாக கருதலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 150 ரூபாயை அப்படியே பிக்ஷாவந்தனத்துக்கு கொடுத்து விடுவார். தனக்கு எதுவும் வேண்டாம், குருவந்தனம், குருவுக்கு செய்வது, குரு தொண்டு, இதெல்லாம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு கருதி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது இதுவரையும் செய்தி அல்ல, இதற்கு பிறகுதான் மிகப்பெரிய நுட்பமான செய்தியே இருக்கிறது. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.